ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபை தமிழன் சேனல். என்னடா புது சேனலாக எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஸோ இதில் வந்து என்னோடய வாய்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் ஏன்டா விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நான் அந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதை போய் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரீனாக்காரங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்னடா கரீனாக்கார் நம்மளை ஏமாத்துறானா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதான், கரீனாக்கார் நம்மளை ஏமாத்துறான். ஸோ எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷாப் பார்த்துருப்பீங்க, அது போய் இப்போ வந்து ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு ஒன்று வந்திருக்காங்க. ஃப்ளாஷ் சேலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ் சேலில் வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம் சேல் பண்ணுறாங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட், 75% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம பையில என்ன பண்ணுவானு, 75% டிஸ்கவுண்ட் பண்ணி, எனக்கு 75% டிஸ்கவுண்ட்டில் காஸ்ட்யூம் தரான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. அதில் வந்து என்ன இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சமாக யோசித்து பார்த்து வாங்கணும். ஸோ அதில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைமண்ட் ராயிலையும் நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் ராயிலில் ஏமாற்ற மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஏமாத்தணும்னு எங்களோட ஃபீலிங்கு. ஸோ இதுக்கு நான் 65 ஸ்பின் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் ஒரு எல்லோ கலர் லெஜண்ட் ஐட்டம் கிடைக்கும், ஆனால் அதுவும் ஒரு கிரனேட் ஸ்கின்னு. அந்த கிரனேட் ஸ்கின்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. ஸோ எனக்கு அது யூஸ் இல்லை தான், அந்த கிரனேட் ஸ்கின் எனக்கு வேஸ்ட்டு தான். அப்புறம் டைமண்ட் ராயில் வந்து ஒரு சிலருக்கு லக்கு தான், பியூர் லக்கு. ஒன்று வந்து ஒரே ஸ்பின்ல கிடச்சிரும், இல்லைன்னா ரொம்ப நாளாக ஸ்பின் பண்ணிட்டுருந்தாலும் ரொம்ப நாளாக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மேஜிக் க்யூப் வந்து ஒரு 10 ஸ்பின்ஸில் கிடச்சிரும் அப்படின்றாங்க. அது என்ன கணக்குங்கிறது எனக்கு புரியும் தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியாக ஒரு லெஜண்டரி ஐட்டம் கிடைக்கும், அதாவது எல்லோ கலரில் பாக்ஸ் வரும். அந்த இதில் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரனேட் ஸ்கின்னு. ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அதை பற்றி பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, இந்த டைமண்ட் ஆயில் முடியட்டும், டைமண்ட் ஆயில் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ் வைப்பாங்க. அப்புறம் டெய்லி டிஸ்கவுண்ட் இப்போ எல்லாருக்குமே டைமண்ட் ஆயில் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சேனலில் இனிமேல் என்னோடய வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நான் இப்போ சொன்னேன், ஜூசி ஆப்பிள் கிடைச்சி விட்டது. ஸோ வேற லெவல் ரீச் இருக்குது, அது எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பன் போய் எக்யூப் பண்ணி விட்டுலான்ருக்கிறேன் கிரைனர் ஸ்கின்னு. ஸோ இன்குபேட்டில் சுற்றினேன், இன்னொரு ப்ளூ பிரிண்ட்காக சுற்றினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த கிரனேட்ஸு. ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருந்தால் நான் கிரனேட் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, நம்ம கான்செப்டில் வரலாம். இந்த ஃப்ளாஷ் சேல் எப்படி ஏமாத்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காஸ்ட்யூம் பாருங்கள், 75% ஆஃபரில் உங்களுக்கு 375 டைமண்ட்ஸில் தாரோம் அப்படின்னு இருக்காங்க கரீனா. ஸோ ஓகே, நல்ல ஆஃபர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பண்டிலையும் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பண்டில் இது பார்த்தீங்கன்னா வெறும் 375 டைமண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி மண்டல் பாருங்கள், இதுவும் 375 டைமண்ட், 75% ஆஃப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் நான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை தெரிவிச்சாகணும். அது என்ன அப்படின்னா, கீழே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் பண்டலோட ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரிஜினல் பண்டலோட ப்ரைஸ் என்னங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 499 டைமண்ட்ஸ் தான், 499லேருந்து 75% குறைச்சா உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வரணும், மினிமம் ஒரு 200 டைமண்ட்ஸ், 150 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரணும். ஸோ 75% குறைச்சே உங்களுக்கு 375 டைமண்ட்ஸ் தான் வருது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் கரீனாக்காரன் எவ்வளோ சீட்டிங் பண்ணாங்கன்னு. இது சீட்டிங்கா இல்லை சர்வர் ஏராரா என்ன கணக்குன்னு எனக்கு தெரில, பட் நிறைய வாட்டி இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த காஸ்ட்யூம் பாருங்கள், இந்த காஸ்ட்யூம் வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன், இதுவும் சீட்டிங்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன், பண்ணலாம் தேடுவேன். பட் இது ஒரிஜினல் தான், இது வந்து நீங்கள் வாங்கினாலும் ஒன்று தான், வாங்காட்டி ஒன்று தான். ஸோ இது ஒரிஜினலாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்டி ஸ்டோரில் இந்த மாதிரி ஏமாத்துவாங்க. கேரோலின் கேரக்டர்லாம் டைமண்டுக்கு விற்பாங்க, பழமா கேரக்டர் டைமண்டுக்கு விற்பாங்க, பட் அந்த கேரக்டர் எல்லாமே கோல்டுக்கு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இன்னும் புரியல. ஸோ அவங்களோட அல்டிமேட் எய்ம் அப்படின்னா உங்கள் டைமண்ட்ஸ் தான், பிகாஸ் டைமண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்கள் டைமண்ட் ஃபுல்லாக எடுத்தால் அவனுக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டைமண்ட் இல்லைனா அவனுக்கு தானே யூஸ், அதாவது புதுசாக கொண்டு வந்தானா அவ்வளோதான், அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ நான் அந்த வேற என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் தேடிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ண போகிற ஈவினிங் அப்படின்னு இன்னொரு வீடியோ, என்ன வீடியோ, இன்குபேட்டர் ட்ரிக்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ இருக்குது. இன்குபேட்டர் எப்படி சீக்கிரமாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் சாயந்தரம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன தேடிங்கன்னா, அந்த காஸ்ட்யூம் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த காஸ்ட்யூம்னா அது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் தான், அதனால் விட்டாச்சு.
ஸோ இது பாருங்கள், ஒரிஜினல் காஸ்ட்யூமே 499 டைமண்ட்ஸ் தான், பட் 375 டைமண்ட்ஸில் ஏமாற்றி விற்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம், அதுதான் தவறான செயல். ஸோ யாரும் இது வந்து தேவையில்லாமல் வாங்கிறாதீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்புறம் வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் வந்து கிவ்அவே ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் முதலே சொல்லணும். இந்த கிவ்அவே வந்து எலைட் பாஸ் கிவ்அவே. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் ஜெயிக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வேறு என்ன, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவ்வளோ வந்து அந்த லிமிட் நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த லிமிட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிவ்அவே கொடுப்பேன். ஸோ அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு அடுத்த லைட் பாஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைனா அதுக்கடுத்த லைட் பாஸ் தான். ஏன்டா இப்படி சொல்கிற திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் அதனால தான். ஸோ நான் அந்த புது சேனல் எதுக்காக ஆரம்பித்தேன் நீங்கன்னா, இல்லைனா நான் விட்டுருப்பேன், யூடியூபே விட்டுருப்பேன். ஸோ எனக்கு பின்னாடி பக்கபாலமாக இருக்கும் எனது அண்ணன் பிவிஎஸ் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.